கோவை அம்மு சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்லேங்க நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. முருங்கைக்கீரை கடையல் செய்ய போகிறோங்க. வாங்க இந்த டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க முருங்கைக்கீரை கடையல் செய்ய போகிறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கப்பு வந்து சின்ன கப்பில் 2 கப்பு வந்து பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க வாஷ் பண்ணிட்டு. இப்போ இதில் வந்து ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள் இப்போ குக்கர் மூடி போட்டாச்சுங்க. இப்போ ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. முருங்கைக்கீரை கடையலுக்குங்க நான் 1 கப் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை கடையலுக்கு தாளிச்சுக்கலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த கீரை கடையலுக்கு எந்த கீரையானாலும் சரிங்க, ஆனால் தேங்காய் எண்ணெயில் சமைக்கும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துட்டேங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வந்து இந்த எண்ணெயிலே நல்லா மசிஞ்சு வரணுங்க. பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள் இந்த எண்ணெயிலே முருங்கைக்கீரை நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பருப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ பருப்பு சேர்த்தாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் பருப்பும் கீரை நல்லா கொதிக்கிட்டோங்க. பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் கிட்டே வந்து நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் சூடு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து பேக்கில் 2 சுற்று சுற்றினா போதுங்க. பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ பேக்கில் ஒரு 2 சுற்று சுற்றினீங்கன்னா போதுங்க. இப்போ சுற்றிட்டு காட்டுறேங்க. பாருங்கள் பேக்கில் 2 சுற்று சுற்றியாச்சுங்க. இந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா போதுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம கீரை குழம்புக்கு தாளிச்சுக்கலாங்க. இப்போ முருங்கைக்கீரை கடையலுக்கு தாளித்து விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. சாரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாவும் 2 கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளித்தது கீரையில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் நம்மளுக்கு இன்றைக்கி டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கடையல் ரெடிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கோவை அம்மு சமையலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.